வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மாதத்துடைய அப்கமிங் மொபைல்ஸ் என்னென்ன, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் வந்து டாப்பில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 11 சீரீஸ் தான். ஆல்ரெடி ரெட்மி 11 டி பார்த்தீங்கன்னா லான்ச் டேட் கூட சொல்லிட்டாங்க, டிசம்பர் 7 லேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 11 சீரீஸில் ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11, ரெட்மி நோட் 11 ப்ரோ, ரெட்மி நோட் 11 ப்ரோ மேக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வரக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெட்மி நோட் 11 டீயோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோடைய லான்ச் டேட் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து ரெட்மி நோட் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பொதுவாகவே ரெட்மி நோட் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச் 6.6 இன்ச் அந்த சைஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நல்லா ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 வந்து உங்களுக்கு டைமென்சிட்டி 810 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமென்சிட்டி 920 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமென்சிட்டி ப்ராசர். இந்த ப்ராசர்லாம் வந்து இப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூ வரக்கூடிய ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து ரெட்மி 11 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 778 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரெட்மி 11 சீரீஸில் இந்த மூணு மாடல்ஸும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி 11T வந்து லான்ச் ஆகிறனால நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து 11T வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து 11T லான்ச்சுக்கு ரெடியாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைமரியான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசரில் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில், கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 ரெட்மி நோட் 11T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP ப்ரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து ரெட்மி நோட் 11 ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 MP பேக் கேமராவோட வருது. மற்றபடி பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க மாடல்ஸில். ஸோ 5000 mAh கொடுத்துருக்காங்க 11T 11 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 5200 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 11 சீரீஸில் வந்து நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா 60 ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து ஸ்டாண்ட்பைல் வச்சுருக்கீங்கன்னா 50 ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய நேரத்துக்கு சஸ்டெயின் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ட்வின் பேட்டரி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவும் போல் ரெட்மி 11 சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபோனாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னா என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ 11 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 14,000 ரேஞ்சிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ரெட்மி நோட் 11 ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18,000-19,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து 20,000 அப்படினால கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபோன் சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 9 RT. ஸோ OnePlus யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் வந்து நடுவில் வந்து OnePlus 9 RT லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன்னால நிறைய ஃபோன் சேல்ஸ் வந்து கம்மியானனால கூட இந்த ரீசன் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus 9 RT ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் சூப்பர் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக வரப்போகுது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது OnePlus 9 RT வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் OnePlus வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் to 6.6 இன்ச் இருக்கும். எனக்கு வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP ப்ரைமரி லென்ஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OnePlus 9 சீரீஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி லென்ஸ் வந்து 50 MP தான். ஸோ அந்த லென்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 MP வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 MP செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமராவோட வருது அப்படின்னு தான் சொல்லும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP வருது. நீங்கள் வந்து பேக் கேமராவில் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். OnePlus ஏன் செல்ஃபி கேமரா மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. அவங்க இது வரைக்கும் லான்ச் பண்ண எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 16 MP தான் இருக்கும். அதனால உங்களால் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால் பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பிளாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு
சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேம் மெமரி எல்லாம் வந்து ஒன் ப்ளஸ் கேட்கவே வேணாம். ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ஸ்டார்ட் ஆகுது, 12 GB வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மெமரியும் தான் அதே மாதிரி தான், 128 GB ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து 256 GB போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் 9 RT ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் ப்ளஸ் 9 சீரீஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னா 40 above போயிடும், 45,000 போயிடும். ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 55,000-60,000 வரைக்கும் செலவு பண்ணும். பட் ஒன் ப்ளஸ் 9 RT பார்த்தீங்கன்னா வந்து 35,000 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. ஆண்ட்ராய்டில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து பிக்சல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூகுள் பிக்சலோடைய ஃபோனுடைய ஹார்ட்வேரும் சரி, அதோடைய குவாலிட்டியும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த AI இன்டர்ஃபேஸும் சரி, சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் வந்து திரும்ப திரும்ப பிக்சலே தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து பிக்சலுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னாலும், குளோபலாக வந்து பிக்சல் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளுடைய டெடிக்கேட்டட் ப்ராசஸர் டென்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராசரோட வருது. இது பார்த்தீங்கன்னா 5 NM ப்ராசர். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்னாப் ட்ராகன் 888க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch to 6.7 inch இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து LTPO ஆமலட் டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸும் வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ராசரும் வந்து அமேசிங்காக இருக்குது. ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB 12 GB வேரியன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 120 GB ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டால் கூட பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண எல்லா மாடல்ஸுமே வந்து கேமரா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்பெஷல் AI டிசைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. 50 MP பிரைமரி லென்ஸ், 48 MP வைட் லென்ஸ், அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா மாதிரி தான் தெரியும், பட் உங்களுக்கு வந்து அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூகுளே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கேமராவில், அதோடைய ரிசல்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 11.1 MP வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து IP ப்ரொடெக்ஷன் இருக்குது, ப்ராசரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதே நேரத்தில் கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, அண்ட் கூகுள் பிக்சலுக்கே உண்டான அந்த குவாலிட்டியும் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்கிற கூகுள் பிக்சல் 6 ப்ரோ உடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 65,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 65,000 கொடுத்து கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வாங்குறது ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதோடைய குவாலிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து மற்ற ஃபோன்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிக்சல் சீரீஸ் தான், கூகுள் பிக்சல் 6. ஸோ 6 ப்ரோக்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா 65,000 வரைக்கும் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45,000 ரேஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசர் வந்து அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய ஹார்ட்வேரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமராவோடு தான் வருது. ஸோ 50 MP அண்ட் 12 MP மட்டும்தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது அந்த 48 MP லென்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ கேமராவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சைஸ் வைஸும் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6.4 inch தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃபோன். அதே நேரத்தில் சின்னதாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கூகுள் பிக்சல் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி 5000 mAh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, 4000-4500 தான் இருக்கும். அண்ட் இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்.
கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. உங்களுக்கு வந்து கூகுள் பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம வச்சு பார்க்கும்போது கேமரா கேப்பபிலிட்டி வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. எனக்கு வந்து கேமரா பெரிய யூசேஜ் கிடையாது, பட் ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதே நேரத்தில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூகுள் பிக்சல் 6 வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இது இல்லாமல் கூகுள் பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவான காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் கூகுளுடைய சொந்த கம்பெனி ஃபோன் அப்படிங்கிறனால அவங்க வந்து கூகுள் ஆண்ட்ராய்ட் 12 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா வரும்போதே 12 தான் வருது. உங்களுக்கே தெரியும், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸுமே வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 வந்து பீட்டாவில் தான் இருக்கு, பட் இப்போ வந்து 6 அண்ட் 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி கே ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் லான்ச் ஆகவே இல்லை, டிலே ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து கண்டிப்பாக டிசம்பரில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி கே ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 870 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 plus இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு 22,000 ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 870 ஸ்னாப் ட்ராகன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கிறதுல ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா 888 தான். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசர், நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் ஹேங் ஆகாத மாதிரி ஒரு ஃபோன். அதே நேரத்தில் 20,000 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக K40 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா ஆமலோ டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120GB மெமரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 8GBலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான செட்டப் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராசரில் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்கனால கேமராவில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 48MP ப்ரைமரி கேமராவோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8MP வைட் லென்ஸ் அண்ட் 5MP டெப்த் சென்சாரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் வந்து எனக்கு முக்கியமே இல்லை, எனக்கு வந்து ப்ராசர் நல்லா இருக்கணும், நான் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவேன், இல்லைனா நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ப்ராசர் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் காசு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மொபைல் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட்மி K40 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ K40 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரைமரி கேமரா பேக்கில் வந்து 48MP கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் 30 FPS வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த குறையுமே வைக்கலவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20MP கொடுத்துருக்காங்க, பட் 20MP நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4520mAh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜரோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு நல்ல ஃபோன், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் நல்ல பூஸ்டான ஒரு ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக Redmi K40 தான். அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Samsung Galaxy M62. சோ இந்த Samsung Galaxy ல M சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் சீரிஸ் அப்படினு சொல்லுவாங்க. மான்ஸ்டர் சீரிஸ் அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் வந்து அமேசிங்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படினு தான் சொல்லணும். சோ அதுதான் வந்து M சீரிஸோட USP அப்படினு கூட சொல்லலாம். சோ M51 பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 7000mAh ஃபோன் அப்படினு சொன்னாங்க. M62 லேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கப் வரும். நீங்கள் வந்து வெறும் வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், கால்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 நாளுக்கு மேலே வரைக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் பேக்கப் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலேயே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Exynos 9 ப்ராசஸரோட வருது, சாம்சங்குடைய டெடிக்கேட்டட் ப்ராசஸர். அண்ட் ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 8GBன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் மெமரி வைஸ் பார்த்தீங்கன்னா 128GBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போடு வருது. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64MP வருது, 12MP வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5MP டெப்த் சென்சார், 5MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தியாலாம் எதுவும் தரல அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32MP கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேக் கேமராலையும் சரி செல்ஃபி கேமராலையும் சரி நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அண்ட் சொல்லவே வேணால் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 25W வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து 0 to 100 சார்ஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 hour 45 minutes ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ பெருசு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் டிகே.